அந்த புனிதமிக்க அந்த கஅபாவை கட்டி எழுப்பி அல்லாஹ்விடத்தில் செய்த பிரார்த்தனையை இரண்டாவது அத்தியாயத்தின் 127வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் وإذ يرفع إبراهيم القواعد من البيت وإسماعيل إبراهيم عليه الصلاة والسلام அவர்களும் இஸ்மாயில் عليه الصلاة والسلام அவர்களும் சேர்ந்து புனிதமிக்க அந்த கஅபாவை கட்டி எழுப்பி அல்லாஹ்விடத்தில் செய்கிறார்கள் ஒரு பிரார்த்தனை ரப்பனா தக்கபல் மின்னா எங்களிடமிருந்து இந்த திருப்பணியை நீ ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் இன்னக அந்த சமீஉல் அலீம் நிச்சயமாக நீ கேட்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிறாயா அல்லாஹ் என்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ததை அல்லாஹ் நமக்கு இப்படி சொல்லி காட்டுகிறான் அப்ப முதலாவது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் அல்லாஹ்வுக்கு பிரியமான இடம் அவனுடைய ஆலயமாக அவனுடைய இல்லமாக திகழ்கின்ற மஸ்ஜித் பள்ளிவாயில் அதில் முதல் பள்ளிவாயில் இந்த உலகத்தில் ஏற்படுத்தப்பட்ட பள்ளிவாயில் புனிதமிக்க கௌபா அந்த பள்ளிவாயிலோடு அதிகமதிகம் தன்னை தொடர்புபடுத்திக் கொண்டு அந்த பள்ளிவாயிலோடு அதிகமதிகம் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ஒரு குடும்பம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய குடும்பம் அதில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜிரா அம்மையார் அவர்கள் இரண்டாவதாக திருக்குர்ஆனை நீங்கள் நன்கு பரிசோதனை செய்து பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஆயத்தின் மூலமாக நமக்கு தெரிகிற ஒரு உண்மை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறார் இந்த அம்மா அவர்களும் பெண்களுக்கெல்லாம் மேன்மைக்குரிய பெண்ணாக பெண்களில் எல்லாம் சிறந்த பெண்ணாக திகழ்கின்ற வரிசையில் வருகிறவர்கள் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த அம்மா அவர்களும் பள்ளி வாயிலேயே தன்னுடைய பெரும்பாகத்தை கழித்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டு நம்மால் பார்க்க முடிகிறது அதை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்க சொல்கிறான் மூன்றாவது அத்தியாயத்தின் 37வது வசனம் இந்த மூன்றாவது அத்தியாயத்தின் 37வது வசனத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆலயமாக திகழ்கின்ற தொழுமிடமாக திகழ்கின்ற பள்ளிக்குள் வளர்ந்து ஆளாகிறார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நாள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்ப்பதற்காக வேண்டி வந்த பொழுது அவருக்கு அருகிலே அவர் கற்பனை கூட செய்து பார்த்திராத உணவு பண்டங்கள் எல்லாம் இருப்பதை பார்க்கிறார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அன்றைய காலத்தில் அது விளைவதற்கு சாத்தியமே இல்லை இந்த உணவு எப்படி வந்தது என்பதற்குரிய எந்த சாத்தியக்கூறும் இல்லை அற்புதமான உணவு சுவைமிக்க உணவு ஆனால் அதிசயத்தக்க வகையான உணவு யாரும் கொண்டு வந்து கொடுக்கவில்லை ஆனால் அம்மா அவர்களுக்கு முன்னால் அவர் உண்பதற்குண்டான எல்லா வகையான உணவுகளும் இருப்பதை பார்க்கிறார் அன்பான சகோதரர்களே உங்களுக்கு எல்லாம் தெரியும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சமூகத்திற்கு அல்லாஹ் வானிலிருந்து மண்ணு செல்வா இறக்கியதை உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதற்கு அடுத்தபடியாக திருக்குறானில் அல்லாஹ் நேரடியாக உணவை கொடுத்து வளர்த்தி ஆளாக்கிய அம்மையார் அவர்கள் உண்டு என்றால் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஆயத்திலே பாருங்கள் மூன்றாவது அத்தியாயத்தின் 37வது வசனம் குல்லமா தஹன அலைஹா ஜக்கரியல் மிஹராப் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்ப்பதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்களே அந்த மிஹராப்புக்குள் நுழைந்தார் வஜத இந்தஹா ரிஸ்கன் அவருக்கு முன்னால் இருக்கின்ற அந்த உணவுகளை எல்லாம் பார்க்கிறார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலையா மரியமு அண்ணா லக்கி ஹாதா இந்த உணவெல்லாம் உங்களுக்கு எங்கிருந்து வந்தது என்று கேட்கிறார்கள் அதற்கு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பதில் காலத்துஹு மின் இன்டில்லா அல்லாஹ்தான் இந்த உணவை எனக்கு தந்தான் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்கிறார் இதில் ஒரு மார்க்க ரீதியான ஒரு உண்மையையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு பெண்கள் பள்ளிக்கு வரலாமா வரக்கூடாதா என்பது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அல்லாஹ்வுடைய ஆயத்தை நன்றாக பரிசோதனை செய்து பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ஆலயத்தோடு தன்னை அதிகம் அதிகம் தொடர்பு வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்திலேயே வளர்ந்து ஆளானவர் தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அப்ப நாம நம்முடைய தலைப்பின் கீழ் என்ன பார்த்து வருகிறோம் அல்லாஹ்வுடைய அரிசனுடைய நிழல் யாருக்கு ஒன்று மக்கள் மத்தியிலே நீதம் செலுத்தக்கூடிய தலைவர் என்றும் இரண்டாவது அல்லாஹ்வுக்காக வேண்டியே தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்த இளைஞர் என்றும் மூன்றாவது அல்லாஹ்வுடைய பள்ளியோடு
தன்னுடைய உள்ளத்தை அதிகமதிகம் தொடர்புபடுத்தி கொண்டவர் என்று நாம் பார்க்கிறோம். அதில் முதலாவது மனிதர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பள்ளியிலேயே வளர்ந்த ஆளானவர். இரண்டாவது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உணவுகளை பெற்றுக்கொண்டு எந்த ஒரு ஆணுடைய துணையும் இல்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்த ஒரு தாய். இன்றைக்கு பிள்ளை வரம் கேட்டு தாய்மார்கள் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே சென்று உதவி தேடுகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்ட ஆற்றல் படைத்தவன், ஆணின் துணை கூட இல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஈசா நபியை கொடுத்த ஆற்றல் படைத்தவன் அல்லாஹ். அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு பதிலாக அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அடியார்களிடத்திலே சென்று பிள்ளை வரம் கேட்கிற ஒரு கொடுமை இஸ்லாமிய சமூகத்திலே உண்டு. அவர்களுக்கு சிறந்த ஒரு பாடம் இந்த அத்தியாயம். ஆக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது விஷயம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இறை இல்லத்தோடு அதிகமதிகம் தொடர்பு வைத்திருக்கிறார் என்பதை இந்த அத்தியாயத்தின் மூலம் நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வீடாக திகழ்கின்ற இந்த பள்ளி வாயிலின் சிறப்புகளை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது, யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒரு ஆலயம் எழுப்புகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிற பரிசு என்ன? என்ன பரிசு? மறுமையில் சொர்க்கத்தில் அவனுக்காக வேண்டி ஒரு வீட்டையே அல்லாஹ் கட்டுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தனக்கு ஒரு வீடு கட்ட அடியான் உதவும் பொழுது அடியானுக்கு அல்லாஹ் மறுமை நாளில் மிகச்சிறந்த ஒரு வீட்டை கட்டி கொடுப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். சரி, இப்ப அல்லாஹ்வுடைய இல்லமாக திகழ்கின்ற இந்த பள்ளி வாயில் யாருக்கு சொந்தமானது? 22வது அத்தியாயத்தின் 18வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய பள்ளி அவனுக்கு சொந்தமான அந்த ஆலயத்தில் அவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் பிரார்த்தனை செய்து அழைக்க கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான். அவனுடைய ஆலயம் அது, அடியார்கள் அவனுக்கு மட்டுமே சுஜூது செய்கிற இடம் அந்த இடம், அவனை மட்டுமே அழைத்து பிரார்த்தனை செய்கிற இடம் அந்த இடம், அவனிடத்தில் மட்டுமே தன்னுடைய குற்றங்களை சமர்ப்பித்து அடிமைத்தனத்தை பிரதிபலித்து எடுத்துச் சொல்லி பாவ மன்னிப்பு தேடுகிற இடம் அந்த இடம், அவனுக்குரிய அந்த இடத்தில் அவன் அல்லாது வேறு யாரையும் அழைத்து நீங்கள் பிரார்த்தனை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் மிக மிக தெளிவாக கூறியிருந்தும் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த மிக பெரும்பான்மையான மக்கள் அல்லாஹ் அல்லாதவர்களை பள்ளியில் அமர்ந்து தங்களுடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டியும் மறுமையின் இரட்சிப்புக்காக வேண்டியும் சொர்க்கம் வேண்டியும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடியும் எந்த ஆலயத்திலிருந்து உன்னையே வணங்குவோம், உன்னை தவிர வேறு யாரிடத்திலும் நாங்கள் உதவி தேட மாட்டோம் யா அல்லாஹ் என்று தொழுகையில் வாக்கு கொடுத்து தொழுகை முடிந்து அதே பள்ளியில் அமர்ந்து அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோமா இல்லையா? தொழுகை முடிந்தவுடனே ரப்பி அவ்சிர்லி ரப்பி அவ்சிர்லி, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்று தொழுத ஒரு முஸ்லீம் அதே தொழுகை முடிந்து அதே இடத்திலே அமர்ந்து அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து மௌலூது பாடல்கள் என்றும் மார்க்கத்தால் தடுக்கப்பட்ட பல்வேறு வகையான திக்ருகளை சொல்லியும் பள்ளியில் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்கிற ஒரு கொடுமை தமிழகத்திலே உண்டு, இந்திய திருநாட்டிலே உண்டு. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், இது அல்லாஹுக்கே சொந்தமான வீடு, அவனை மட்டுமே அழைத்து பிரார்த்தனை செய்வதற்கு உரித்தான வீடு. இந்த அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதாக திகழ்கின்ற இந்த ஆலயத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்ய எங்குமே அனுமதி இல்லை என்று அல்லாஹ் கூறுவதோடு இது எனக்குரிய வீடு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா சென்ற உடனே அவருடைய வாழ்விலே நீங்கள் பார்க்கலாம், மதீனா சென்று மதீனாவுக்குள் நுழைந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முதலில் மக்காவில் கூட அல்லாஹ்வுடைய தூதர் அர்க்கம் என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழருடைய வீட்டில் தான் தொழுது கொண்டிருந்தார். பள்ளி இல்லை மக்காவை பொறுத்தவரையில். மதீனாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைந்து முதல் முதலில் கூஃபா என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்தில் ஒரு சிறிய ஒரு பள்ளியை நிறுவி 10 நாளுக்கும் அதிகமாக அங்கே இருந்து தொழுது ஜுமா உரையும் நிகழ்த்தினார் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அப்படியானால் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய இந்த பூமியில் சிறப்புக்குரிய பள்ளி வாயில், அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் பள்ளி வாயில்,
அதிலும் மிகச் சிறப்புக்குரிய பள்ளி வாயில்கள் எல்லாம் உண்டு என்று நபிகள் நாயகம் செல்லும்.